வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய தகவல். தமிழகத்தில் ஜனவரி 17ஆம் தேதி முதல் முழு ஊரடங்கு அமல். வெளியான திடீர் அறிவிப்பு தற்போது கூறப்பட்டு வருகின்றனர். அதன்படி என்னென்ன முக்கியமான அறிவிப்புகள் தற்போது விடுக்கப்பட்டாங்க, ஜனவரி மாதம் 17ஆம் தேதி என்னென்ன தடைகள் இருக்கு, இளமை படம் பிரீஃபா பத்திரம் மார்க்க மஸ்கி படம் பாருங்க. உங்களுக்கு இதே போன்ற தமிழக அரசு பற்றியும் தற்போது முழு ஊரடங்கு பற்றி முக்கியமான விவரங்கள் ஒன்றுக்கு ஒன்று தேவைப்படுதுன்னா நம்மளோட சேனல் கீழே இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, பக்கத்தில் பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோ. அப்போ தான் நான் டெலி போடுற வீடியோ உங்களுக்கு அவசரம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுவோம், ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வீடியோவை கொஞ்சம் நேரம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழகத்தில் பொங்கல் பண்டிகைக்கு பிறகு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதாக சமூக வலைதளங்களில் ஒரு தகவல் வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து உண்மை நிலவரத்தை பார்க்கலாம். தமிழகத்தில் கொரோனா நோய் தொற்று பரவலை தடுக்கும் நோக்கில் அரசு சார்பில் முழு ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் பாதிப்பு நிலவரத்தை ஏற்ப தளர்வுகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாமல் இயல்பு வாழ்க்கையை விட பெரிதும் ஒமிக்ரான் பாதிப்பு அதிகமாக பாதிக்கப்பட்டு வருகின்றது. மறுபுறம் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் தீவிரப்படுத்துள்ளதால் இரண்டாவது அலை கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொரோனா தொற்றில் இருந்து உருமாற்றம் அடைந்த ஒமிக்ரான் பரவல் இந்தியாவில் வேகமெடுக்க தொடங்கியுள்ளது. இதனால் மாநில வாரியாக முழு ஊரடங்கு மற்றும் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டு மத்திய அரசு அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு முழு ஊரடங்கிற்கு பதிலாக இரண்டு ஊரடங்கு மற்றும் வார இறுதி நாட்கள் பொது முடக்கம் உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்திலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவின் பேரில் இத்தகைய கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளது. மறுபுறம் தடுப்பூசி செலுத்தும் பணிகள் வேகமாக தொடங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் அரசின் வழிகாட்டுதலை பொதுமக்கள் முறையாக பின்பற்றுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் இம்மாத இறுதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டு நேரடி வகுப்புகள் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் தினசரி கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே வருகிறது. ஜனவரி மாதம் 16ஆம் தேதி முதல் 2ஆம் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் மீண்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்படுமான கேள்விகள் எழுப்பப்பட்டு வருகின்றனர். இதனால் ஜனவரி மாதம் 16ஆம் தேதிக்கு பிறகு மீண்டும் முழு ஊரடங்கு அறிவிக்கப்படுமான புதிய தகவல் பரவலாக பரவி வருகிறது. இதில் உண்மை தன்மை இல்லை என அரசு தரப்பில் இருந்து கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்கள் தமிழகத்தில் தொடர் முழு ஊரடங்கிற்கு வாய்ப்பில்லை என தற்போது கூறியுள்ளார். ஜனவரி மாதம் 17ஆம் தேதிக்கு பிறகு தமிழகத்தில் மீண்டும் கடுமையான கட்டுப்பாடுகள் நீடிக்கப்படலாம் என கூறப்பட்டுள்ளனர். நன்றி, வணக்கம்.